நம்மளுக்கு நேச்சுரலாக சொல்ல போனால் அந்த அளவுக்கு ஜென்ஸுக்கு விரும்புகிறது தான் அதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் லேட்டாக வந்த டிசைன்ஸ் தான். ஃபினிஷிங் எல்லாம் பார்த்துக்கோங்க, நல்ல நீட்னஸாக இருக்கும். இது கோல்ட் 22 கேரட்டில் இன்னைக்கு ஸோ விவர்ஸ் வாங்க பார்க்கலாம். கே சொல்றேன்னா பெண்டன்ட் பற்றி சொல்கிறேன். ஸோ நம்ம விவர்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஆங்கர் பேண்டு. நம்ம ஆங்கர் அங்கே ஒரு டிசைன் வாங்க பாருங்க. டிசைன் ஒவ்வொரு டிசைனில் வரும். இதில் எங்கள் இந்த ஆங்கர் பேண்டர்லே தர்மச்சக்கரம் போட்டு க்ரஷ் போட்டு அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸில் இதில் வருது. ஒன்று ரெண்டு டிசைன்ஸ் நான் காட்டுறேன். அதே மாதிரி இது ஒரு டிசைன், இது பிஸ்கட் பெண்டன்பாங்க. இதில் உங்களுக்கு நேம் போட்டு இல்லாட்டியும் உங்களுக்கு ரெண்டு எழுத்து முதல் எழுத்து ரெண்டையும் போட்டு அப்படி எடுக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வரும். பொதுவாகவே இது இப்போ உள்ள யூத் பாய்ஸ்க்கு பிடிக்குமா இந்த விதமான பெண்டன்ஸ் எல்லாம்? இது லேட்டஸ்டாக எப்பயுமே ஜென்ஸுக்கு சொல்லக்குள்ள இந்த மாதிரி டிசைன்ஸ் மெயினாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். என்னென்னு கேட்டால் இப்போ உள்ள லேட்டஸ்டாக ஜென்ஸ் எல்லாமே இந்த மாதிரியும் ஜென்ஸுக்கு தான் சொல்ல போனால் வீக் இதுலேயே ரெண்டு மூணு ஐட்டம் வருது. இதில் ரெண்டு மூணு வருது அப்படின்னா தர்ம நான் சொன்னேன் இதில் தர்ம சக்கரம் அது இல்லாமல் இதில் க்ராஸ் நம்மளோட ரிலிஜன்ஸ் ஏற்ற மாதிரி க்ராஷை போட்டு செட் பண்ணி எடுக்கலாம். இதில் அதே மாதிரி இதில் உங்களோட நேமையும் இல்லாட்டி முதல் எழுத்து அதுகளெல்லாம் செட் பண்ணி அப்படி எடுத்துடக்கூடிய ஒரு டிசைன்ஸ் தான் இது. டிசைனை கொஞ்சம் நம்ம எல்லாமே கையில் கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். இப்போ நான் எடுத்து காட்டேன்னா இந்த மாதிரி டிசைன்ஸை கொஞ்சம் பார்த்தோம்னா எங்கள் டிசைன் இதில் பாருங்கள். இது ஃபுல்லாகவே நங்கூரம் டிசைனை கொஞ்சம் பாருங்கள். இது இந்த கச டிசைன் போயிருக்குது. இது இப்படி ஒன்று வரும். அதிலே இது வந்து வெயிட்டை பார்த்தீங்கன்னா இந்த முக்கால் பவுனுக்கு கொஞ்சம் குறைவு. முக்கால் பவுனுக்கு ரெண்டு மஞ்சாடியும் இருக்குது. அதுலே இன்னொரு டிசைன் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னும் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தர்ம சக்கரமும் இதில் வந்திருக்கு. டிசைன் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இது முக்கால் பவுன் தான். ஃபினிஷிங் எல்லாம் பார்த்துக்கோங்க, ஃபுல் நீட்னஸாக இருக்கும். ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ஃபினிஷிங் சரியா இந்த மாதிரி வரும். கோல்டெல்லாம் ஜெனிவினாக இருக்கும். அது இதே மாதிரி இன்னொரு டிசைன் ஒன்று இருக்குது. இது க்ரஷ் வந்த மாதிரி அதே நங்கூரம் டிசைனில் க்ரஷ் வந்த மாதிரி. இது காப்பவனும் 2.5 அடியும் இருக்குது. இதே பாருங்கள், ஷைனிங் கட்லாம் இருக்குது. எல்லாம் அந்த குவாலிட்டி எடுத்து காட்டுறது. அந்த ஷைனிங் கட் வந்தால் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா லுக்காகவும் வரும். இது ஷைனிங் கட். இது வந்து இது அதில் பெயின் ஃபினிஷிங் ரெண்டையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்னொரு டிசைன் ஒன்று இருக்குது. இதில் தர்மச்சக்கரம் நங்கூரம் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி டிசைன். இதில் பாருங்க, அந்த ஷைனிங் கட்டும் அடங்கியிருக்குது. இந்த கசகப்பி வந்துருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு டிசைனை பொறுத்தளவு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இது ஒரு டிசைன் முதல்ல பார்த்தது. அதில் பாருங்க, இதெல்லாம் பிளெயின் ஃபினிஷிங் பண்ணி இதில் ஷைன் கட்டில் ஃபுல்லாகவே பிளெயின் ஃபினிஷிங் பண்ணியிருக்குது. இது முக்கால் பவுன் கொஞ்சம் குறையுது. அடுத்த ஒரு டிசைன் ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கலாம்.
வாங்க விவாஸ், இன்னும் இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் உங்களுக்காகவே இருக்கு, வாங்க பார்க்கலாம். அது பாத்தீங்களா விவாஸ், இன்னும் வித்தியாசமான டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னு நான் சொன்னேன், அதே மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு பிச் பெண்டன்ட் இருக்கு. எஸ் சொன்னா எவ்வளவு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு அந்த பிச் பெண்டன்ட். விரும்புறதுக்கு ஜென்வின் கோல்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டிசைன் இருக்குது, அதில் ரெண்டு மூணு இருக்கு. இது பீஸ் பெண்டன்னா, இது இது குதிரை பெண்டன் பாருங்க. இதில் ஸ்டோன் வாட்சது இருக்குது, இதில் இது ஒரு இது புக்கா பவுண்ட் இருக்குது, ஸ்டோன் வாட்சது. இதில் அடுத்தது அதில் ஒரு சின்ன பெண்டன் இருக்கு. எல்லாமே ஜென்ஸ் ஜென்ஸ் டேஸ்ட்டுக்குள்ளது தான். நான் ஜென்ஸ் கூடுதலாக தேடி வர்ற மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டான, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான தான் கூடுதலாக கொடுப்பேன் போடுவாங்க. இது அரைப்பணும் கொஞ்சம் குறைவு. அதில் இன்னொரு டிசைன் பண்ணுறது, இது சிங்கமுகம், சிங்கமுகத்தில் உள்ள டிசைன். இதில் இருக்கு ரெண்டு மூணு ஐட்டம். இதில் வந்து இந்த மாதிரி சிங்கமுகத்தில் இப்படி ஒரு சிங்கமுகம் அச்சு மாதிரி ஒரு டிசைன் உண்டு. அதில் இதுலேயும் முழு உருவமான அந்த சிங்கப்பெண்ணை, இதுவும் காப்பனும் கொஞ்சம் குறைவு. இந்த மாதிரி நிறைய டிசைன்கள் இருக்குது. நீங்கள் ஜென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேவைப்பட்ட ஒவ்வொரு டிசைன்களையும் நம்ம செய்து கூட எடுக்கலாம். நீங்கள் கேட்குற டிசைனை செய்து எடுக்கலாம். அண்ணா, முக்கியமா ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும்னு இருக்கு. இந்த ஹார்ஸ் பெண்டன் வந்து இவ்வளோ ஷைனிங்கா, இவ்வளோ பிரைட்டா, பார்க்கறதுக்கே இவ்வளோ ரிச் லுக் ஒன்று கொடுக்குதுன்னா அது என்னத்தினால? அதில் தான் எங்களோட ஃபினிஷிங்கை நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவு ரிச் லுக்காக எடுக்கிறதுனா இதில் தான் நம்மளோட ஃபினிஷிங் பாருங்கள், எந்த அளவு குவாலிட்டியாக செய்திருக்கோம்ட்டு. அதெல்லாம் அந்த அளவு நீட்டாக, அந்த அளவு ஃபினிஷிங் பண்ணி, ஸ்டோன்லாம் டைமண்ட் ஃபினிஷிங் ஸ்டோனை பாருங்கள், அந்தளவு நீட்டாக இருக்குது. இதிலே ரெண்டு மூணு இதே மாதிரி தான், முன்பக்கம் மாதிரியே தான். இதில் ஃபுல் ஃபினிஷிங்கும், பின்பக்கம் இந்த வாரம் ஃபுல் ஃபினிஷிங்காக இருக்கும். இது முக்காப்பன் மாதிரி இருக்குது. இதில் ஃபினிஷிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலங்கம் அப்படி இருக்குன்றனே. இதிலே இந்த வாரம் மற்றதும் வரும் இல்லை, அந்த ட்ரெயினில் வர்ற அந்த ஃபினிஷிங் தான் இந்தளவு லுக்காக காட்டுது. இந்த மேலே உள்ளது வந்து நெட்லைன் மேட்லைன், அது கண்ணுக்கு பாருங்கள் சின்ன எனாமல் டாட்டம் கொடுத்துருக்கோம். கேஸ் ஒன்றுன்னா, உண்மையாகவே சொல்ல போனால் எனக்கு அந்த ஃபிஷ் பீஸு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கே நேச்சுரல் மாதிரி இருக்குது. இதில் வந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டானது, ஜென்ஸ் கொஞ்சம் விரும்பி எடுக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நேச்சுரல் பீபி சொல்லப்போனால் நேச்சுரலாக தான் இருக்குது. சொல்ல போனால் இன்னும் உயிர் மட்டும் தான் இல்லை, அதில் பார்த்துருந்தீங்க இந்த அளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு. ஸ்டோன்ஸ் வச்சு இருக்குது, உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இல்லாமையும் எடுத்துக்கொள்ளலாம். அந்தளவு இசைவாக்கமும் இருக்குது, இந்த அந்த இசைவாக்கமும் இதில் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு டிசைன் வந்துருக்குது, இதை பாருங்க. இது சிங்கமுகம், நீங்கள் உங்களுக்கு தேவையான முகங்களை போட்டு வச்சுக்கலாம். இதை பாருங்க, இதில் சிங்கமுகத்தில் பார்த்தீங்க சைட் ஃபுல்லாமே மெட்டை, அந்த சிங்க முகத்துக்கு மெட்டை கொடுத்துருக்கோம். அதே முகத்துக்கு ஃபுல் ஃபினிஷிங் இது ஒன்று கொடுத்துருக்கோம். இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை கேசவனா, இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ குட்டீஸ்க்கெல்லாம் மிக்கி மவுஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேஸ்னா தான் ரொம்பவே பிடிக்கும். இப்போ அவங்க வந்து அந்த மாதிரி பெண்டன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மேக் பண்ணி கொடுப்பீங்களா? அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேக் பண்ணி எடுக்கலாம். என்னென்னு கேட்டால் அது அதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இதுலையும் நான் காட்டுவேன் உங்களுக்கு, ஏன்னா டிசைன்ஸ் கூடுதலாக இருக்குது. இப்போ இது மட்டும் இல்லை, இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய டிசைன்ஸ்கள் இருக்குது. உங்களுக்கு தேவையான டிசைன்களை உங்களுக்கு சொல்லி செய்து எடுத்துக்கலாம். விவர், இவ்வளோ நேரம் கேஸ் வேணும்னா பெண்டன் எல்லாத்த பற்றியுமே ரொம்ப அழகாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தார்.
ஸோ இதே மாதிரி நிறைய யூனிக்கான டிசைன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, அது யூத் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் கேசவனா, இவ்வளோ நேரம் பெண்டன்ஸை பற்றி அழகாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தீங்க, இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் கேசவனா. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எப்பயும் போல உங்க ஒப்பீனியன்ஸை மறந்துடாம கமெண்ட் மூலமா நம்மளுக்கு தெரிவிங்க. இந்த எபிசோடுக்கு நான் வந்திருக்கேன், இன்னும் நிறைய எபிசோட் உங்களுக்காகவே காத்துட்டு பாக்குறதுக்கு நீங்க மிஸ் பண்ணாதீங்க. உங்களிடமிருந்து விடைபெற போகும் நான் உங்கள் ஸ்டீஃபன். பாய், டேக் கேர்.